சென்னை நுங்கம்பாக்கம் ஜெகநாதன் சாலை மற்றும் அவென்யூ சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராதிகா. ராதிகா, தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய ஜெகநாதன் சாலை பகுதியில் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமங்களை சந்தித்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கு மழையின் அளவு எவ்வாறாக இருக்கிறது? மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? கள நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. வடகிழக்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அரசாங்கம் தரப்பிலும் மாநகராட்சி தரப்பிலும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அளவினை பார்க்கும்போது எந்த ஒரு முன்னேற்பாடு பணிகளும் நடந்ததாக ஒரு அதற்கான ஒரு சாட்சியங்களே இல்லாத வகையிலேயே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய மழையின் அளவு என்பது இருக்கிறது. நாம் இப்போது இருக்கக்கூடிய இடம் நுங்கம்பாக்கத்தின் ஜெகநாதன் சாலையில் இருக்கிறோம். இந்த சாலை முழுவதுமே ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு முழங்காலை விடவும் அதிக அளவிலான மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அவென்யூ ரோடு மற்றும் ஜெகநாதன் சாலையிலிருந்து நுங்கம்பாக்கத்தின் பிரதானமாக சாலையாக சொல்லப்படக்கூடிய உத்தமர் காந்தி சாலைக்கு இந்த சாலை வழியாக தான் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த இரண்டு சாலைகளும் மிகவும் முக்கியமான சாலையாக பார்க்கப்படும் நிலையில் இங்கு முழங்காலை விடவும் அதிக அளவிலான மழை என்பது தேங்கி இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் வடிவதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக எந்த ஒரு காவாய்களும் இங்கு ஒரு முறையான ஒரு மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு சூழல் இல்லை. மேலும் மின் மோட்டார்கள் பயன்படுத்தி இங்கிருக்கக்கூடிய தண்ணீரை வடிப்பதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் இங்கு செய்யப்பட்டதாக தெரியவில்லை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரால் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி வருகிறார்கள். மேலும் மழைநீரில் வாகனங்கள் சிக்கிக்கொண்டு அதனை தள்ளி கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் பொறுத்தவரையில் குடியிருப்புகள் அபார்ட்மெண்ட் என சொல்லப்படக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளிலேயே வசித்து வருகிறார்கள். என்னதான் உயரமான பகுதிகளில் அவர்கள் வசித்து வந்தாலும் அத்தியாவசிய தேவைக்கு வெளியே வந்து உத்தமர் காந்தி சாலை அல்லது அவென்யூ ரோடு வழியாக ஒரு பிரதான சாலைக்கு செல்லக்கூடிய சூழலே இங்கு இருக்கிறது. இங்கு இந்த இரண்டு சாலைகளிலும் முழங்காலை விடவும் அதிக அளவிலான தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகள் என்பது இந்த பகுதியில் இல்லை எனவும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். மேலும் என்னதான் இன்று அலுவலகங்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய ஊழியர்களை அனுமதிக்க வேண்டும் என சொல்லியிருந்தாலும் இந்த பகுதியை பொறுத்தவரையில் அதிகப்படியான ஊழியர்கள் பணிக்கு செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மழைநீர் வடிவதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படாததால் இந்த பகுதியின் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவே இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இன்று பொறுத்தவரையில் சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் என்பதே விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆரஞ்ச் அலர்ட் மழையையே இந்த பகுதி தாங்காத நிலையில் ரெட் அலர்ட் மழையை எப்படி தாங்கும் என்கிற கேள்வியையும் அரசின் மீதான ஒரு அதிருப்தியையும் இந்த பகுதியின் மக்கள் சொல்லி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பீதா, நுங்கம்பாக பகுதியில் இருக்கக்கூடிய ஜெகநாதன் சாலையில் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு தேங்கியிருக்கும் வேளையில் பொதுமக்கள் பல்வேறு விதமான இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். இதுகுறித்தான கள நிலவரங்களுக்கு நன்றி ராதிகா.